ட்ராக்ல வந்து ஒரு ஆறுக்கு ஆறு சைஸ்ல வந்து நான் சின்னதா ஒரு சுண்ணாம்பு காரத்தர்னு பக்கத்துல ஒரு தெரு இருக்கு அங்கதான் ஆரம்பிச்சேன். அப்ப வந்து ஆடியோ கேசட், ஆடியோ கேசட்னா ரொம்ப சின்ன நிறுவனம்ன்றதுனால வந்து அங்க அவ்வளவு தூரம் சேல்ஸ் இல்லாதனால ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஆடியோ கேசட்டை வந்து வாடகைக்கு விட்டேன். அப்போ வந்து இந்த கதை வசனம் இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப விரும்பி மக்கள் வந்து கேட்பாங்க கதை வசனங்கள். அப்ப வீதி கதை வசனம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அந்த மாதிரி வல்லரசு கேசட் வந்து கதை வசனமா வந்தது அந்த மாதிரி சொல்றீங்க படத்தோட கதை வசனம். அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு தொழில அந்த மாதிரி என்ன காரணம் அப்படின்னா வந்து அப்ப எல்லாம் இளையராஜா இருக்காரு, பீக்ல இருக்காரு, பீக்ல இருக்காரு. அப்ப அவருடைய சேர்ந்தே வந்து எங்களுடைய வளர்ச்சியும் ஏன்னா மேக்சிமம் பார்த்தோம்னா அந்த டைம்ல அந்த வெள்ள கலர் யானை இருக்கும். என்ன விரும்புறாங்க நல்லா தெரிஞ்சுங்க. ஏற்கனவே பார்த்த திரைப்படத்தை நீங்க திருப்பி வாங்க போறதுல ஒரு தடவை உங்களுக்கு ஒரு படம் வந்து நீங்க ஏற்கனவே பாத்துட்டீங்க, அந்த மூணு வருஷமா அஞ்சு வருஷமா பத்து வருஷமா ஏற்கனவே நான் பார்த்த திரைப்படத்தை நீங்க பாக்க போறதுல அது நீங்க ஃப்ரீயாவே கொடுத்தாலும் அவங்க வாங்குறதுக்கு தயாராகவும் இல்ல. மக்கள் நேரம் நேரம்ங்கிறது ஒரு அதெல்லாம் விஷயம் எனக்கு தேவையில்லை அவ்வளவுதான். மக்கள் சொல்றது வந்து அதே வேலை. ஆனா இதே இது வந்து பாடல்களை நான் கேட்க முடியல, நான் நினைச்ச திரைப்பட பாடல்களை நான் கேட்க முடியலங்கும்போது இதை வந்து கரெக்டா பயன்படுத்திக்கிறது மாடர்ன் சினிமா. அவங்க மாடர்ன் சினிமா என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்து எம்ஜிஆர் திரைப்பட பாடல்கள், கலர் திரைப்பட பாடல்கள், எம்ஜிஆர் சரோஜாதேவி திரைப்பட பாடல்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதா திரைப்பட பாடல்கள், அவங்கள்ட்ட இருக்கிறத என்னென்ன கம்பினேஷன்ஸ் அவங்க போட முடியுமோ அதெல்லாம் போட்டவுடன வந்து இவங்க விலை கம்மி பண்ணி வைக்கிறாங்க, இவங்க நல்ல லாபத்தோட இவங்க 50 ரூபீஸ் சொல்லிட்டு அந்த பாடல்களை சேல் பண்றாங்க. அந்த நேரத்துல இவங்களுடைய சேல்ஸ் வந்து எகிரிக்கிட்டு போகுது. மாடர்ன் சினிமாவோட சேல்ஸும் திரைப்படங்களோட சேல்ஸும் செம பீக்ல போகுது. சோ இவங்க என்ன விலை கம்மியா பண்றதுனால வந்து உடனே மக்கள் வந்து வாங்கிடுறாங்கன்றதெல்லாம் வந்து ஒண்ணு இல்லை.